வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கிரியேட்டிவ் கேட்ச் வித் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, TP4056. ஸோ இந்த TP4056 என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு இந்த TP4056 பற்றின ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த TP4056 பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கிரியேட்டிவ் கேட்ச் வித் தமிழுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், TP4056னா என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். TP4056ங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அந்த TP4056னா ஒரு சார்ஜிங் மாடியூல். எந்த பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18650 அப்படின்னு சொல்லக்கூடிய லித்தியம் அயன் செல்லுக்கு சார்ஜ் பண்ணும், சிங்கிள் செல்லுக்கு சார்ஜ் பண்ணும். 18650ங்கிறது பேட்டரிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். பெரும்பாலும் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த இதை யூஸ் பண்ணி, இந்த சார்ஜிங் மாடியூல் யூஸ் பண்ணி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது பரவலான ஒரு விஷயம். இப்போது TP4056 நம்ம ஐசியோட டேட்டா பின்ஸ் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, மொதல் பின் பார்த்தீங்கன்னா TEMP1 அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டி நம்பர் 1. அதுக்கப்புறம் PROG ப்ரோக்ராம் 2, கிரவுண்டு 3, VCC 4, அதுக்கப்புறம் 5வது பேட்டரிக்கு, 6வது ஸ்டாண்ட்பை, 7வது சார்ஜிங், அதுக்கப்புறம் 8வது பார்த்திங்கன்னா CE. ஸோ இவ்வளவும் தான், மொத்தமே 8 பின் தாங்க. இது ஒரு SOP 8 வகை சார்ந்த பேக்கேஜ். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு SMD காம்பனண்ட் மூலமாக சால்டர் பண்ணப்பட்ட ஒரு காம்பனண்ட் தான் இந்த காம்பனண்ட். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமபிள் சார்ஜிங் கரண்ட் அப் டு 1000 mA, அதாவது 1000 mA அப்படின்னா 1 ஆம்பியர். ஸோ 1 ஆம்பியர் வரையும் இது வந்து சார்ஜர் கரண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதில் கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜ் மற்றும் கான்ஸ்டண்ட்டான கரண்ட் இருக்கிறதுனால பேட்டரி வந்து எந்த ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் சார்ஜ் ஆகும். இதில் வந்து 2.9 வோல்ட்டு ட்ரிக்கிள் ஒரு சார்ஜ் த்ரெஷ்ஹோல்ட் இருக்கிறதுனால ட்ரிக்கிள் சார்ஜ் ஏற்படும், அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ப்ரீசெட்டாகவே 4.2 வோல்ட் சார்ஜ் நமக்கு வோல்டேஜ் இருக்குது வித் 1.5% அக்யூரசியோட. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, ஒரு சிங்கிள் செல் லித்தியம் அயன் பேட்டரிக்கு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பெரும்பாலும் இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு எந்த விதமான மாஸ்ஃபெட்டாக இருக்கட்டும், ரெசிஸ்டராக இருக்கட்டும், டயோடோ எதுவுமே தேவை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் முன்னே சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் 1 அந்த பின்னு இருக்கிறதுனால இதில் லித்தியம் அயன் பேட்டரி வந்து ரொம்ப 2 ஹையாகவோ அல்லது 2 லோவாகவோ கூலாகவோ இருந்துச்சுன்னா, இது கரெக்டாக அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணுமா வேணாமான்ற டிசிஷன் எடுத்து சார்ஜ் பண்ணும் NTC தெர்மிஸ்டர். இப்போ ப்ரோக் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டண்ட்டான சார்ஜ் கரண்ட் செட்டிங்கை இது மெயின்டைன் பண்ணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சார்ஜ் கரண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணும் இந்த பின். ஸோ 3வது பின் உங்களுக்கே தெரியும், கிரவுண்ட் டெர்மினல். அப்புறம் 4வது பின் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இன்புட் வோல்டேஜுக்கு. அதுக்கப்புறம் 5வது பின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான பின், அதாவது பேட்டரியோட ப்ளஸ். அதுக்கப்புறம் 6வது பின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட்பை, அதாவது சார்ஜிங் ஓப்பன் ட்ரெயின் சார்ஜ் ஸ்டேட்டஸ் அவுட்புட், அதாவது இப்போ அந்த LED வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது காமிக்குது, அதாவது சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிட்டனா ஸ்டாண்ட்பை பின் அவுக்காகவும், அது சார்ஜிங்னா 7வது பின்னானது ரெட் கலர் லைட்டு ப்ளிங்க் பண்ண வைக்கும். ஸோ அது உங்களுக்கு இந்த பின்ஸை பற்றி சொன்னதும் அடுத்தது அது வரும். ஸோ இப்போ 8வது பின் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிப் எனேபிள் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிப் எனேபிள் இன்புட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஆப்ரேட்டிங் மோடில் போட்டுரும் எப்போ ஹை இன்புட்டு வருது அப்படின்ற பட்சம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஐசி பற்றின இது. ஸோ இப்போ வாங்க, நம்ம இதோட கனெக்ஷன் டயக்ராம், அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சார்ஜ் ஆகுதா சார்ஜ் இல்லையா, சார்ஜ் ஆயிடுச்சா, ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 18650 TP4056 மாடியலுக்கும் எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ இந்த இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பாசிட்டிவ் இருக்கும் பேட்டரி, அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் நெகட்டிவ் இருக்கும், இதில் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் B-B+ சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதாவது B+ இடத்துல பாசிட்டிவும், அதுக்கப்புறம் நெகட்டிவ்ங்கிற இடத்துல
நம்ம நெகட்டிவையும் நம்ம கொடுக்க போகிறோம், அதாவது இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம பேட்டரியோட கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு சார், நான் இப்போ பேட்டரி கனெக்ஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டேன் சார், இதுலேருந்து நான் எப்படி சார் அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இந்த அவுட்புட் மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ அது மாதிரி இந்த சைட்லேருந்து பாசிட்டிவ்க்கு நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் எடுத்துடலாம் இது மூலமாக. இதுக்கு எப்படி சார் நம்ம சார்ஜ் கொடுக்கறது? இதில் நம்ம இன்புட்டுக்கு நம்ம வந்து மைக்ரோ யூஎஸ்பி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இதை வந்து நம்ம சாதாரணமாக நம்ம செல்ஃபோன் சார்ஜர் மூலமாகவே நம்ம இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம சார்ஜ் பண்ணும்போது ரொம்பவே சுலபமாக நமக்கு ஹேண்டியாக இருக்கும். இதில் இன்னொன்று போட்டிருப்பாங்க, பாசிட்டிவ்னு போட்டிருப்பாங்க, அதாவது இந்த இடத்துல, அது மாதிரி இந்த இடத்துல நெகட்டிவ்னு போட்டிருப்பாங்க, அதாவது ரெண்டுமே இன்புட்டு தான், அதாவது இன்புட் நெகட்டிவ் இன்புட் பாசிட்டிவ்னு போட்டிருப்பாங்க, அதாவது நீங்கள் இப்போ இந்த இதுக்கு மூலமாகவும் நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கலாம், கொடுக்கறதுனால சார்ஜும் ஆகும். ஸோ இதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன் டயக்ராம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஆகுதா இல்லையா அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TP4056 பொறுத்த மட்டும் மொத்தம் ரெண்டு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, அது சார்ஜ் ஆகுறதுக்கு, அதுக்கப்புறம் சார்ஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கு மொத்தம் ரெண்டு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த ஒரு TP4056 நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இந்த TP4056 பொறுத்த மட்டும் இங்கே மொத்தம் ரெண்டு SMD சால்டர் பண்ணப்பட்ட ஒரு LED இருக்கும். ஸோ ரெண்டு LED இருக்கும். ஸோ அதில் ஒரு LED தான் மேலே இருக்கிற, இந்த LED தான் ரெட் கலர் லைட்டை நமக்கு ஆன் பண்ணும். ஸோ ரெட் கலர் லைட் ஆனில் இருக்குன்னா அதாவது பேட்டரி சார்ஜில் இருக்குதுன்னு அர்த்தம், அதாவது பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த TP4056 சார்ஜ் முடிஞ்சிடுச்சு, சார்ஜ் ஏற்றிடுச்சு பேட்டரியில் அப்படிங்கும்போது நமக்கு என்ன கலர் காமிக்கும்னா ப்ளூ கலர் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ளூ கலர் காமிக்கும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு அர்த்தம், இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா சார்ஜிங் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான், இப்படி தான் நம்ம சார்ஜ் ஆகுதா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வந்து நிற்கும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.